வெல்கம் டு அகல்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா எக் கிரேவி செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா தக்காளி 3, ஆனியன் 1, பூண்டு பாத்தீங்கன்னா 6 பீஸ் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை 10 கிராம், கொத்தமல்லி தழை 10 கிராம் எடுத்துக்கோங்க. மசாலா இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்க அப்படினா மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா பொடி 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மிளகு மிளகு பொடி பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து 4 இருந்து 5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேங்காய் 100 கிராம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 முட்டை எடுத்துக்கேன். கரை வச்சு கேஸ் ஸ்டவ்ல எண்ணெய் போட்டு 5 ஸ்டர் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், தக்காளியையும் பூண்டையும் வந்து நான் கிரஷ் பண்ணி எடுத்துக்கேன். அது வந்து ஆயில போட்டுங்க. இது வந்து நல்லா டீப்பா ஃப்ரை ஆகும். டீப்பாக வந்து ஃப்ரை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த பச்சை வாசம் பூண்டு பச்சை வாசம்லாம் போயிடும். பூண்டு பச்சை வாசம் போயிடும். அதே மாதிரி நான் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயிலில் போடுறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றா போடும்போது என்னென்னா டீப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரை ஆயிடும். ஸோ தனித்தனியாக ஃப்ரை பண்ணணுன்ற இதெல்லாம் கிடையாது, டீப்பாக உங்களுக்கு ஃப்ரை ஆயிடும், குக்கிங்கும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். டீப்பாக ஃப்ரை பண்ணுங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு இது 5-10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஆயிலே ஃப்ரை ஆகணும். நீங்கள் வாட்டர் வந்து போட வேண்டாம், வாட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ வந்து நீங்கள் ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் 5-10 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து எக்கு வந்து வேக வச்சிடலாம். ஓகே, ஆனியன் டொமேட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டீப்பாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசால் பவுடர் எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா கருகி போயிடும். ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படி தேங்காய் வந்து நல்லா மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காயை வந்து அப்படியே ஊற்றிடும். ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி வந்து வேகட்டும். 10 மினிட்ஸ் வந்து வேகட்டும். ஃபைனலாக நம்ம வந்து எக்கு போட்டுக்கலாம். கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த கண்டிஷன் வரும்போது வேக வச்ச எக்கு எடுத்து நீங்கள் லைட்டாக வந்து கீழே உள்ளே போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கிரேவி வந்து எக்குக்குள்ளெல்லாம் போகும், எக்கும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி எடுத்து போட்டுருக்கேன். இப்போ எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும், லிக்விடாக இருந்தால் உங்களுக்கு டேஸ்டே இருக்காது. ஸோ வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துக்கணும் எக் கிரேவி வந்து. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கணும், சால்ட்டை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச பெப்பரை வந்து தூவி விட்டுக்கோங்க. பெப்பர் உங்களுக்கு அளவாக போதுன்னா அளவாக கூட எடுத்துக்கலாம். கலக்கி விட்டுருங்க. தனியாக வேகணும்னு இல்லை, அந்த ஹீட்லேயே வந்து பெப்பர் வந்து இதாக இருக்கும். பெப்பர்
एग ग्रेवी रेडी आज नम्बर बउल ट्रांसफर पाक ट्रांसफर पड़िया नरक वोम तले वो ऊर एग ग्रेवी रेडी आ Thank you for watching.